வெல்கம் டு த சேனல். எபிசோட் நம்பர் 2, இரவின் நிலவு. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சார். ஏபி டைட்டம் ஏபி காதல் எபிசோட்ஸ் ஆஃப் காதல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கான், அதில் வர ஆடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பேஜ் நம்பர் 1. மீட்டிங் முடிச்சுட்டு வேகமாக ஆதி அவரோட வீட்டுக்கு வரார். ஸ்ட்ரைட்டாக படிக்கட்டுக்கு கீழே போக அங்கே இருக்கிற டோர் லாக்கில் அவரோட கைரேகையை வச்சுட்டு உள்ளே போகிறார். அந்த இடம் ஆதிக்கும் அங்கே வேலை பார்க்குற பட்டம்மாவுக்கும் மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அவர் உள்ளே போனதும் அந்த கதவு தானாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. அவர் அங்கே இருக்கிற சேரில் உட்காந்து அந்த ரூமை ஓரத்தில் ரெண்டு பேர் கட்டி போட்டு இருக்காங்க. ஒருத்தரோட முகத்தில் கோபம் தெரியுது, இன்னொருத்தரோட முகத்தில் பயம் தெரியுது. ஆதி கத்துறார், ஒழுங்காக நீங்கள் ரெண்டு பேரும் பார்வதி எங்கே இருக்கான்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு தெரியும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு. எனக்கு என்னோட பார்வதி வேணும், மற்றவங்க என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. அப்பவும் அந்த ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காங்க. ஆதிக்கு கோபம் தலைக்கு ஏறுது. நீங்கள் ரெண்டு பேரும் பார்வதியோட அம்மா அண்ணங்கிறதுனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன். பேஜ் நம்பர் 2. ஆதி அவர் பல்லை கடிச்சிக்கிட்டு கோபமாக, அவ எங்கே இருக்கான்னு ஒழுங்காக சொல்லிடுங்க பார்வதியிடம். எங்கே எங்களுக்கு அவ எங்கே இருக்கான்னு தெரியாது, ப்ளீஸ் என்னையும் என் பிள்ளையையும் விட்டுடு. சித்தார்த், என் அக்கா எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலை, எல்லாமே உன்னால தான். என் அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் உன்னை சும்மா விடமாட்டேன் பார்வோடாம அழுதுகிட்டேன். டேய் சும்மா இருடா, அவள் எப்படி போனால் நமக்கு என்ன, எனக்கு நீ நல்லா வாழணுண்டா. ஆதிக்கு பார்வோட அம்மா அவள் இப்படி சொல்கிறது இன்னும் கோபத்தை அதிகமாகுது. ஆனால் பொறுமையாக சொல்கிறாரு ஆதி, டூ யூ ஹவ் வாட், நான் அவளை லவ் பண்ணுறேன், அவள் எனக்கு மட்டும்தான், அவளை நான் யாருக்கும் யாரையுமே எதுவுமே பண்ண மாட்டேன். சாப்பாடு வந்ததும் அதை சாப்பிட்டுட்டு நாளைக்கு உண்மையை சொல்ல ரெடியாக இருக்கேன். திரும்ப திரும்ப நான் பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு ஏன் பார்வதி வேணும், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதுக்கு நடு பேஜ் நம்பர் 3. பாரு அம்மாஸ், எப்போ தான் நமக்கு விடுவு காலம் பிறக்குமோ தெரியலை. சித்து, ஏம்மா உண்மையாகவே நான் உன் வயிற்றில் பிறந்தனா? பாரம்மா, ஏண்டா இப்படி கேட்குற? சிது, அது எப்படிம்மா, நானும் அக்காவும் ஒரே வயிற்றில் தானே பிறந்தோம். அப்படி இருக்கும்போது அவளை மட்டும் ஏம்மா இப்படி வெறுக்கிற? உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அவள் எங்கே வந்து ஒரு மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா? ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, அக்கா இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி எங்கேயோ நல்ல சந்தோஷமாக இருக்கா. அது மட்டும்தான் இப்போ என் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, எனக்கு அது போதும். நீயும் பொண்ணு தானே, உனக்கு நடந்தால் அது கொடுமை, அவளுக்கு நடந்தால் அதுக்கு பேர் ராசி கெட்டவ, அப்படி தானம்மா? பாருமா, தேவையில்லாமல் அவளுக்காக என்கிட்ட சண்டை போடாதடா சித்து. உனக்கு அந்த நாய் இருக்கிற இடம் தெரிஞ்சா அதை பையன்கிட்ட சொல்லிடுடா, நம்ம எங்கேயாவது போயிடலாம். சித்தார்த் பாரு அம்மாவை பார்த்து, என்ன சொன்னாலும் திருந்த மாட்டிங்கள? சே, உங்ககிட்ட சொன்னோம் பாருங்கள், ஏன் தலையில் அடிச்சுக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிறார். இதை எல்லாத்தையுமே ஆதி அங்கே இருக்கிற சீக்ரெட் கேமரா மூலயமா பார்க்குறாரு.
நம்பர் 4 ஆதி. அவளை கஷ்டப்படுத்துகிற உங்கள் யாரையுமே நான் சும்மா விடமாட்டேன். சீக்கிரமாகவே அவளை கண்டுபிடிச்சி உங்களை பார்த்துக்கிறேன். பார்வதி, நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான். ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டி, எனக்கானவ. உன்னை நான் எங்கேயும் விடமாட்டேன். தேடி கண்டுபிடிப்பேன். ஃப்ளாஷ்பேக். பார்வதி அவரோட காலேஜ் ஃப்ரெண்ட் பரத் கூட காஃபி ஷாப்பில் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கோபமாக பரத் கீழே விழ பார்வதி ஷாக்காக திரும்பி பார்க்குறா. ஆதி ஆதி செம்ம கோபத்தில் நின்றுட்டு இருக்காரு. அந்த கோபத்தில் பரத்தை நல்லா அடிக்கிறாரு. பார்வதி பயந்து வேகமாக போய் ஆதியை தள்ளி விட்டுட்டு பரத்தை ஒழுங்காக நிற்க வைக்கிறான். பார்வதி கோபமாக, ஆதி உங்களுக்கு ஏன் என் மூளை குழம்பி போச்சா, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஆதி கத்துறாரு, ஆமாண்டி எனக்கு மூளை குழம்பி தான் போச்சு. உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ண உனக்கு தெரியுமா? ஆனால் ஏன் வெயிட் பண்ண வச்ச? இந்த கூட சிரிச்சு சிரித்து பேசி இருக்க பாரு. ஃபோன் சைலண்ட்டில் இருந்தது, நான் பார்க்கல. அண்ட் அவன் என்னோட ஃப்ரெண்ட், உங்களுக்கு தெரியும் தானே? அப்புறம் என்ன? பேஜ் நம்பர் 5 பாரு, இப்படி ஓவராக ரியாக்ட் பண்ணுறீங்க. ஆதி பாரு சொல்கிற பிடிச்சி பக்கத்தில் எடுத்து பேசுகிறாரு. ஆதி, நான் ஓவராக ரியாக்ட் பண்ணுறேன்னா? நீ இப்படி பண்ணக்கூடாது பார்வதி. ஐ கேனாட் இக்னோர் மீ லைக் திஸ். இனிமே நீ யாருக்கிட்டேயுமே பேசாத, நம்மளை தவிர. பாரு ஏதோ சொல்ல வரா, ஆனால் ஆதி தடுத்து, நான் ரிக்வெஸ்ட் பண்ணலை, ஆர்டர் போடுறேன். நீ ஒரு லவ்வராக என்னோட பேச்சை கேட்கணும். பாரு விடுறாரு பரத்தை பார்த்து. இனிமேல் என் பார்வதி கிட்ட பேச இல்லை அவளை பற்றி நினச்சா கூட நீ பார்க்கவே கூடாது. இனி நான் உன்னை ஒரு வாட்டி பார்த்தாலும் உன் உயிர் இருக்காதுன்னு சொல்ல பரத் பயந்து வேகமாக காஃபி சாப்பை விட்டு போகிறான். ஆதி பார்வை பார்த்து பக்கத்தில், ஆனால் அவள் பார்வதி பார்க்காம தரையை பார்த்துட்ருக்கா. ஆதி, சரி வா, நான் உன்னை ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணுறேன். பார் கீழே பார்த்துட்டே, இல்லை பரவாயில்ல, நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. ஆதி, அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது. இந்த ஏரியா கொஞ்சம் மோசமானது, நீ வா, நான் உன்னை பத்திரமா வீட்டில் விடுறேன். நான் பாரு பார்த்துக்கு பதில் விடுறேன்னு பாரு பதிலுக்கு வெயிட் பண்ணாமல் அவள் கையை பிடிச்சி கூட்டிட்டு அவரோட காருக்கு போகிறாரு. பேஜ் நம்பர் 6 பார்வதி எதுவுமே பேசாமல் வர ஆதிக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஆதி மைண்ட் வாய்ஸ், என்ன இவ எவ்வளவு அமைதியாக இருக்கா, என்றைக்கும் இப்போ இவ குரலை கேட்கணுமே, இப்போ என்ன பண்ணலாம்? யோசிச்சுட்டு காரை ஓட்ட அவருக்கு ஒரு ஐடியா வருது. அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு ஓரமாக காரை ஸ்டாப் பண்ணுறாரு. ஆனால் அப்போதும் பார்வதி எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஆதி மெதுவாக பார்வதினு கூப்பிட பாரு துள்ளி எழுறான். ஆதி மைண்ட், சே தூங்கிட்டு இருந்தாளா, நான் அவள் வேணும்னு தான் பேசாமல் இருந்தான்னு நினச்சிட்டேன், அவ்வளோ விருக்குன்னு விழுந்துட்டான்னு மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணுறாரு. பாரு லிட்டில் பயந்து குரலில் சொல்லுங்கள். ஆதி, உனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணுமா, இல்லை வெண்ணிலா ஐஸ்கிரீம் வேணுமா? பாரு, இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம். ஆதி கோபமா, ஏன் வேண்டாம், நான் வாங்கி கொடுத்த சாப்பிடணும், புரியுதா? பாரு அமைதியாக தலையை ஆற்றா. ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு பாரு கன்னத்தில் கிள்ளி செல்லம் சும்மாத்து ஐஸ்கிரீம் வாங்க போகிறாரு. இதெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே பாரு நினச்சி பார்க்குறான். பாரு அந்த உருகி போன ஐஸ்கிரீம் பார்க்குறான். உன்னால் கூட ஒரு நிலையில் இருக்க முடியலை. அவரும் அப்படித்தான் தடுமாறிட்டு அன்பை காட்டுவார், திட்டுனார். ஆனால் வெறும் பேஜ் நம்பர் 7 பாரு மைண்ட் வாய்ஸ், அவர் நினச்சா அழுகிறதா, கோபப்படுறதா, சிரிக்கிறதா, ஒன்றுமே புரியலை எனக்கு. எப்போ மூடு ஸ்விங் ரொம்ப ஆகும், ஆனால் அவருக்கு வந்து மூடு சுனாமி.
திடீர்னு கோவப்படுறாரு, கொஞ்சம் நேரத்தில் ரொமான்ஸ் பண்ணுறாரு, அப்பப்போ கேர் பண்ணுறாரு, இல்லைன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து கஷ்டப்படுத்துகிறாரு. சிம்பிளாக சொல்லணும்னா அவரோட பேர் மிஸ்டர் ப்ரெக்னன்ட் பாய்லர் அப்படின்னு சிரிக்கிறார். ஆனால் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. ஏன்னா என்ன பண்ண, காதலிச்சது பாவமா சாபமானு தெரியாமல் இருக்கா பார்வதி. மனசு இறுகி போய் இருக்கும் போது கண்ணீர் வந்து தானே ஆகும். பார், அந்த நிலாவை பார்க்குறா, அன்னைக்கு முழுசாக அந்த நிலா தெரியுது. அந்த பாரு ரசித்து பார்க்குறா. பார், இப்போ கூட உன்னை யாராவது என்ன மாதிரி ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்களா? இந்த வானம் எவ்வளவு தான் இடி மழை மின்னல்னு கடந்தாலும் நீ எதுக்கும் பயப்படாமல் திரும்பி திரும்பி அந்த வானத்தையே வர. ஏன், உனக்கு அந்த வானம் அவ்வளவு பிடிக்குமா? அது முழு நிலா அழகாக ஒளி வீச பாரு ஸ்மைல் பண்ணுறா. எனக்கும் உன்னை பிடிக்கும். ஏன் தெரியுமா? சிலர் உன்கிட்ட சிரிப்பாக பகிர்ந்திருப்பாங்க, சிலர் கண்ணீரை பகிர்ந்துப்பாங்க, கொஞ்சம் பேர் உன்னை வெறுப்பாங்க, நிறைய பேர் என்ன மாதிரி உன்னை வெறுப்பாங்க. பேஜ் நம்பர் 8. ஆனால் பேப்பரில் எழுதும்போது கூட அதில் நம்ம கண்ணீர் பட்டு அழிஞ்சிடும். ஆனால் உங்ககிட்ட பேசுனா பாரம் குறைஞ்சிடும் தெரியுமா? ஆனால் நீயும் மானமும் தான் அழகான ஜோடி. இருட்டில் இருக்கிற வானத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஒளி கொடுக்குற நீ நிலா. பார்வதி ஸ்மைல் பண்ணுறான். ஒரு நிலா ஒரு நாள் இல்லாமல் போனாலும் அந்த பிரிவும் அழகாக தான் இருக்குது. அது நேரத்தில் நிலவில் தான் இறைவை ரசிக்க வாய்ப்பும் கிடைக்கிறது. அட, நான் ஏன் ஏதோ ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், நாளைக்கு செக்கப் வேற போகணும். பார்வதி அவள் வயிற்றில் கையை வச்சு, உங்க கூட தூங்க நானும் வந்துட்டேன்னு தூங்க போகிறான். ஆதி தூக்கம் இல்லாமல் உட்கார்ந்துருக்காரு. ஆதி, அட நமக்கு எதுக்கு திரும்ப தூக்கம் வர மாட்டேங்குது? இதில் கரண்ட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, விண்டோ வர ஓப்பன் பண்ணுவோம்னு ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ அழகாக அவரோட இருட்டான ரூமில் நிலா வெளிச்சம் வருது. ஆதி நிமிர்ந்து அந்த நிலாவை பார்க்குறாரு. ஆதி மைண்ட் வாய்ஸ், வானத்துக்கிட்ட நிலா திரும்ப திரும்ப வர்றது போல் நீயும் எங்கிட்ட வந்துடுவல பார்வதி. நீயும் என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.